சர்ப்பமாயிற்று. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிடாமற் போனான். மோசே இதற்கு முன்பு பார்வோனிடத்தில் பேசிய போது அவர் கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் பார்வோனுக்கு சொன்னார். இஸ்ரவேல் புத்திரரை அனுப்பிவிட வேண்டும் என்று மோசே கர்த்தருடைய நாமத்தினால் பார்வோனை கேட்டுக்கொண்டார். பார்வோனோ மோசேயின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இஸ்ரவேல் புத்திரரை அனுப்பிவிட மறுத்துவிட்டான். இப்போது மோசே இரண்டாம் முறையாக பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார். கர்த்தரே மோசேயை பார்வோனிடத்திற்கு அனுப்பியிருக்கிறார். இதை உறுதி பண்ணும் வண்ணமாக மோசே கர்த்தருடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்ய போகிறார். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்று சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலே மந்திரவாதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மந்திர வித்தைகளை செய்யக்கூடியவர்கள். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் பார்த்து, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று சொல்லுவான். பார்வோன் என்ன சொல்லுவான் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆகையினால் பார்வோன் சொல்லப்போகிற வார்த்தைகளை கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்கூட்டியே சொல்லுகிறார். ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் மோசேயோடும் ஆரோனோடும் சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்போது மோசே ஆரோனை நோக்கி பேச வேண்டும். மோசே ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்று சொல்ல வேண்டும். ஆரோன் அந்த கோலை எடுத்து பார்வோனுக்கு முன்பாக போடும்போது அது சர்ப்பமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சர்ப்பம் என்பதற்கான எபிரேய வார்த்தை தன்னியின் என்பதாகும். இந்த வசனத்திலும் யாத்திராகமம் 7:10-12 ஆகிய வசனங்களிலும் இந்த வார்த்தை சர்ப்பம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 29:3, மீகா 1:8 ஆகிய வசனங்களில் இந்த வார்த்தை வலு சர்ப்பம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆதியாகமம் 1:21, யோபு 7:12 ஆகிய வசனங்களில் மகா மச்சம் எனவும், புலம்பல் 4:3 வசனத்தில் திமிங்கலம் எனவும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சீனாய் மலையில் கோல் சர்ப்பமாக மாறிற்று, அது சாதாரண சர்ப்பம். அதற்கான எபிரேய வார்த்தை நாகாஷ் என்பதாகும். பார்வோனுக்கு முன்பாக மோசேயின் கோல் முதலையாக மாறிற்று என்று வேத பண்டிதர்களில் சிலர் கூறுகிறார்கள். முதலை எகிப்தின் அடையாளம். நைல் நதி பகுதியில் ஏராளமான முதலைகள் இருக்கும். பழைய ஏற்பாட்டு மூலபாஷை சுவடிகள் சிலவற்றில் கோல் முதலையாக மாறிற்று என்று உள்ளது. செப்துவஞ்சின் பதிப்பில் கோல் வலு சர்ப்பமாக மாறிற்று என்று இருக்கிறது. கர்த்தர் இந்த அற்புதத்தை பற்றி மோசேக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதை தரையில் போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்கிறார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போடுகிறான், அது சர்ப்பமாயிற்று. கோல் சர்ப்பமானதை பார்க்கும்போது பார்வோனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கும். அவன் ஆச்சரியப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதம் நடைபெறவில்லை. பார்வோனுடைய மனதிலே கர்த்தரை குறித்து பயமும் நடுக்கமும் உண்டாக வேண்டும். இதற்காகவே கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்கிறார். ஆனால் பார்வோனோ தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். பார்வோன் எகிப்து தேசத்திலே இதுபோன்ற மந்திர வித்தைகளை ஏராளமாய் பார்த்திருக்கிறான். கோல் சர்ப்பமாவது பார்வோனுக்கு ஒரு புதுமை அல்ல, அது அவனுக்கு அற்புதமாகவும் தெரியவில்லை.
பார்வோன் அந்த அற்புதத்தை பார்த்து பயப்படவும் இல்லை. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பிக்கிறான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாய் தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயிற்று. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. சாஸ்திரிகள் கல்வி கற்றவர்கள், அவர்களுக்கு எல்லாவித கலைகளும் தெரியும், மந்திர தந்திரங்களும் படித்திருக்கிறார்கள். சூனியக்காரர்கள் மந்திரவாதிகளை போன்றவர்கள். இவர்கள் மறைந்திருக்கும் இரகசியங்களை அறிவிப்பார்கள், நடைபெறும் காரியங்களுக்கு வியாக்கியானம் கூறுவார்கள். அக்காலத்தில் மந்திர புஸ்தகங்கள் ராஜாவுக்கே உரியவை. ஆசாரியரும் சாஸ்திரிகளும் மட்டும் ராஜாவின் அனுமதி பெற்று மந்திர புஸ்தகங்களை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:8 இவர்களில் இருவரான எண்ணெயை பற்றியும் எம்பிரேயை பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. மோசே நடப்பித்த அற்புதத்தை பார்வோனால் மறுக்க முடியாது. அது பிரத்யட்சமாக நடைபெற்ற அற்புதம். பார்வோனுக்கு முன்பாகவும் அவனுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லோருக்கும் முன்பாகவும் ஆரோன் போட்ட கோல் சர்ப்பமாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசத்தின் மந்திரவாதிகள் போட்ட கோல்களும் சர்ப்பங்களாக மாறிற்று. இதனால் பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. மோசே தன்னுடைய ஜீவியத்தின் ஆரம்ப காலத்தில் எகிப்து தேசத்திலே இருந்தவர். அவர் 40 வருஷங்களாக எகிப்து தேசத்தின் கல்வியையும் மந்திர வித்தைகளையும் கற்றவர். எகிப்து தேசத்தின் மந்திரவாதிகள் என்ன செய்வார்கள் என்பது மோசேக்கு நன்றாய் தெரியும். மோசேயை பற்றி பார்வோனுக்கும் தெரியும். மோசே ஒருவேளை தான் எகிப்து தேசத்தில் கற்ற மந்திர வித்தைகளை இப்போது இங்கே தனக்கு முன்பாக நடத்தி காண்பிக்கிறார் என்று பார்வோன் நினைக்கிறான். பார்வோன் இதற்காகவே தன்னுடைய மந்திரவாதிகளை தனக்கு முன்பாக அழைப்பிக்கிறான். அவர்களும் ஆரோனை போல தங்களுடைய கோல்களை போடுகிறார்கள். அவைகள் சர்ப்பங்களாயிற்று. பார்வோனுடைய மந்திரவாதிகளின் கோல்கள் சர்ப்பங்களானதும் கர்த்தருடைய வல்லமையினாலேயே நடைபெறுகிறது என்று வேத பண்டிதர்களின் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. இதற்காகவே கர்த்தர் எகிப்து தேசத்தின் மந்திரவாதிகளுடைய கோல்களை சர்ப்பங்களாக மாற்றுகிறார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். வேத பண்டிதர்களில் வேறு சிலரோ மந்திரவாதிகளின் கோல்கள் சர்ப்பங்களாக மாறினது அசுத்த ஆவிகளால் நடைபெற்ற காரியம் என்று விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் சில சமயங்களில் பொய் சொல்லுகிற ஆவிகளுக்கு அனுமதி கொடுக்கிறார். அந்த ஆவிகள் வினோதமான காரியங்களை செய்யும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் விசுவாசத்தை சோதிப்பதற்காகவும் தம்முடைய வல்லமையை அவர்களுக்கு விளங்க பண்ணுவதற்காகவும் சில சமயங்களில் இதுபோன்ற காரியங்களை அனுமதிக்கிறார். அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். உபாகமம் 13:3 உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. 1 கொரிந்தியர் 11:19 மந்திரவாதிகளின் கோல்கள் சர்ப்பங்களாக மாறினாலும் இந்த விஷயத்திலும் கர்த்தர் மோசேயை கனம் பண்ணுகிறார். ஆரோனுடைய கோல் மந்திரவாதிகளுடைய கோல்களை விழுங்கிற்று. இந்த சம்பவமே மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய நாமத்தினால் பேசுகிறார்கள் என்பதற்கும் அவர்கள் இருவரும் கர்த்தருடைய வல்லமையினால் இந்த அற்புதத்தை செய்கிறார்கள் என்பதற்கும் அடையாளமாக இருக்கிறது. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை விழுங்கிற்று. மந்திரவாதிகளின் கோல்களும் சர்ப்பங்களாயிற்று. ஆரோனின் கோல் அவர்களுடைய கோல்களை விழுங்கினபடியால் சாத்தானின் வல்லமையை விட தேவனுடைய வல்லமை மகத்துவமானது என்பது இங்கு நிரூபிக்கப்படுகிறது. மந்திரவாதிகள் ஒரு சில அற்புதங்களை செய்கிறார்கள். ஆனாலும் தேவன் அனுப்பும் வாதைகளிலிருந்து அவர்களால் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. சாத்தானிடம் குறைவான வல்லமையே இருக்கிறது. ஜனங்களை ஏமாற்றுவதற்காக சாத்தான் சில மாயையான அற்புதங்களை செய்து ஜனங்களை வஞ்சிப்பான். ஆனால் பார்வோனோ மோசேக்கும் ஆரோனுக்கும் செவி கொடுக்கவில்லை. அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. பார்வோன் அவர்களுக்கு செவிகொடாமல் போகிறான். மோசே கோலை சர்ப்பமாக மாற்றுவது போல எகிப்து தேசத்தின் மந்திரவாதிகளும் தங்கள் கோல்களை சர்ப்பங்களாக மாற்றுகிறார்கள். ஆகையினால் இந்த சம்பவத்தில் விசேஷித்த அற்புதம் எதுவும் இல்லை என்று பார்வோன் சாதாரணமாக நினைத்து விடுகிறான்.